ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க, நலமாக இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நல்லனா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருள் பெற்று சிறந்து விளங்கிட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி உள்ளங்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16 2022 வருடங்க செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் ஆடி மாதம் 31 இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4 இடத்தில் சனி பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் ராசிக்கு 11 இடத்தில் புதன் பகவானும், ராசிக்கு 10 இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கு அமையப்பெறுவீங்க. ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த ஏக்க கனவுகள், புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் குறைந்து, மனபாரம் குறைந்து, மனம் லேசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் மனத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்து விடுவது ரொம்ப அவசியங்க. இலட்சியத்தை மட்டும் நீங்கள் இன்றைய தினம் மனதில் நினைவு கொள்வது அவசியங்க. அதுதான் ஆன்மீக வாழ்வுக்கு முதல் கட்ட தேவையாக அமையும். ஏன்னா மனம்தான் வாழ்க்கையின் நுழைவாயில் என்பதனால நல்ல விஷயங்களை மட்டுமே நினைங்க, கண்டிப்பாக மிகுந்த நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. நல்லது கெட்டது எல்லாமே மனசு மூலமாக வர்றதுனால கண்டிப்பாக உங்களை பிரச்சனைகளை தீர்க்கவும் உங்களது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் மனம்தான் உதவுங்க. எனவே மனதை மிக மிக ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கிடுவது இன்றைய தினம் மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு தருங்க. பண தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தகுந்த நேரத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. அசைவ சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சுச்சுவேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, மனை, நிலம், தோட்டம், ஏதாவது ஒரு அசைவ சொத்தை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இப்போது காணப்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் அசைவ சொத்துக்களை இப்பொழுது வாங்குவீங்க. அதுக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு. உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏதாவது பணம் தொடர்புடைய பிரச்சனைகள் இன்றைக்கி வர வாய்ப்புகள் இருந்தாலும் தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. தேவையற்ற செலவுகளில் இன்றைக்கி உங்கள் பார்ட்னர் வந்து வியாபாரத்தில் உங்களுக்கு தேவையற்ற சில செலவுகளை இழுத்துவிட வாய்ப்புகள் இருக்குது, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் பொழுதுபோக்கில் அதிகமான நல்ல நாட்டம் செலுத்துவீர்கள். மேலும் உங்களது நண்பர்களுக்கு கண்டிப்பாக உற்சாகமான நல்ல ஒரு மனநிலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முடிவை உங்களுக்கு பொழுதுபோக்குகளுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மிக மிக அதிகரித்து காணப்படுங்க. பக்குவமாக பேசுவீங்க. உங்களது பக்குவமான பேச்சு காரணமாக கண்டிப்பாக நிறைய காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல் பார்வையிலேயே காதல் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கு அமையப்பெறுவீங்க. இன்றைக்கு தினம் உங்களுக்கு ரொமான்டிக் உணர்வு மனதில் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினத்தை உங்கள் ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எதிராக சில பேர் சதி செய்ய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதிலையும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. கண்களை திறந்து வச்சு இன்றைக்கி வேலையை பார்க்கறது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் சிலர் வந்து குறுக்கெழுத்து போட்டி போன்ற சில விளையாட்டுகளில் ஈடுபட்டு அல்லது கதை கவிதை போன்ற இலக்கியம் சார்ந்த துறைகளில் இன்றைய தினம் அதிகமாக ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இன்றைய தினம் உங்களது எதிர்கால திட்டங்களை நீங்கள் தயாரிக்கவும் ஒரு சிறப்பான தினமாக இன்றைக்கி அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது பழைய நினைவுகள் காரணமாக திருமணமான புதிதில் காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை இன்றைய தினம் அசை போட்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. காதலர்களுடனும் இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனும் உங்களது பழைய விஷயங்களை நினைவு கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடுங்க. உங்களை விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போன வரன்கள் கூட இப்பொழுது உங்களது வாயில் தேடி வந்து இப்போ பண்ணிக்கலாங்களா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய அளவிற்கு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியில் உண்டு. விரைவிலேயே உங்களது வீட்டில் கெட்டிமலை சத்தம் கேட்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இதன் மூலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது ஃபியூச்சருக்காக நீங்கள் பிளான்களை தயாரிப்பீங்க, அல்லது உங்களுக்கு கதை கவிதை போன்ற விஷயங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இலக்கியம் எழுத்து சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நமது துலாம் பிடி ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். நம்ம வீடியோ எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் தினசரி பார்க்காத எதுவாகாமையும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க. ஸோ இப்போவே நமது துலாம் பிடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கு சிகப்பு நிறத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 7 ஏழாம் நம்பர் இன்றைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அருமையான தினமாக இன்றைக்கி அமைய பெறுவீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக உங்களோட கடன்களை நீங்கள் திருப்பி அடைத்து அதன் மூலமாக மன நிம்மதி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கி அமைய பெறுவீங்க. மேலும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு யோகமும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி உண்டு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்ற திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு எல்லா சுச்சுவேஷன்ஸும் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் சமாளித்து திறம்பட சமாளிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. பணப்பிரச்சனைகளுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தனம் சார்ந்த உதவிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்றைக்கி அமைய பெறுவீங்க. பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பயணங்களுக்கான பிளான்களை நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் போக முடியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கி அது உங்களுக்கு முயற்சிகள் கைகூடும், பயணங்களை மேற்கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் யாருக்கு பொறுப்பு சொல்லி கொடுத்தாலும் சரி, யாருக்கு என்ன வேலை கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நபர்களின் தன்மையை அறிந்து அவர்களுக்கு தேவையான பொறுப்புகளை கொடுக்க வேண்டியது இன்றைய தினம் ரொம்ப அவசியங்க. அதை கவனமாக இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பான நாளாக இன்றைக்கி அமையும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் எத்தனை லைக் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்த வீடியோ குவாலிட்டியை நாங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க நண்பர்களே. மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இதன் மூலமாக தினசரி நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பெற முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.